இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பயிர் நடவு செய்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் கொல்லிகளான பூட்டா பூட்டாகுளோர் ஐம்பது ஈசி ஒரு லிட்டர் அல்லது அனிலோ பாஸ் முப்பது ஈசி ஐநூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இவைகளில் ஏதாவது ஒன்றை இருபது கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும் வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியோரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இட வேண்டும் மாட்டுத் தொழுவத்திற்கு அணுமிலத்தால் ஆன மேற்கூரை இடுவதால் கால்நடைகளுக்கு வெயிலின் தாக்கம் குறைக்கப்படுகிறது தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் திராட்சை பழ பயிர்களில் ஒன்றான திராட்சை நல்ல வடிகால் வசதி உள்ள பண்டல் மண் நிலத்தில் சாகுபடி செய்யலாம் அர்க்கா காஞ்சனா அர்க்கா ஹன்ஸ் ஸ்வேதா அர்க்கா மெஜஸ்டிக் ஆகிய ரகங்கள் சாகுபடிக்கு சிறந்ததாகும் திராட்சை சாகுபடி செய்யும் நிலத்தில் ஒரு மீட்டர் நீளம் அகலம் ஆழமுள்ள குழிகளை தோண்டி தொழுபுறம் கொண்டு நிரப்ப வேண்டும் பின் வேர்விட்ட குச்சிகளை நான்கு மீட்டருக்கு மூன்று மீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்வது சிறந்தது நடவு செய்து வளரும் செடியை ஒரே தண்டாக பந்தல் உயரத்திற்கு கொண்டு வந்து பின் நுனியை கிள்ளிவிட வேண்டும் செடிகளை நட்டவுடனும் மூன்றாவது நாளும் நீர் பாய்ச்ச வேண்டும் பின் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து பத்து நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் ஒரு வருடத்திற்கு ஒரு ஹெக்டேரிலிருந்து சுமார் முப்பது டன் திராட்சை மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ டபிள்யூ டிஎன்ஏயூ டாட் ஏசி டாட் சந்தை என்ற இணையதளத்தை பார்க்கவும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் கீரைகள் கட்டுப்பொன்று பத்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை கட்டுப்பொன்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டுப்பொன்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை பதினைந்து ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சாம்பந்தி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு நானூற்றி அறுபத்தி ஐந்து கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது